நமச்சிவாய. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகம் பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலடிகளையும், என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. மேஷ ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 6-8 அமர்ந்திருக்கிறார். அதாவது கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செப்டம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் ஒரு 7 அல்லது 8 சிம்மத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 6 பாவமாகிய கன்னியில் செவ்வாய் தங்கி விடுகிறார். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் பற்றி போகும். அப்படின்னா என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளோ பெரிய ஃபண்டு ஃப்ளோ இருந்தாலுமே கூட அதில் கொஞ்சம் டிமாண்ட் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபார்முலாவுடைய கருத்து. அப்போது மேஷராசிக்கு ராசிநாதன் 6 இடத்தில் இருக்கிறார். அதே போல் 6 அதிபதியோடு சேர்ந்திருக்க, 3-6 உடையவனோடு சேர்ந்திருக்கிறார். அதே சமயத்தில் ராசிக்கு 7 இடத்தில் சுக்கரன், 2-7 உடையவன் 7 இடத்திலேயே வீற்றிருக்கிறார். இன்னொரு நல்ல விஷயம் நடக்குது, இந்த மாதம் எண்டில் உங்கள் ராசிக்கு 10 அதிபதியாக வரக்கூடிய 10 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ ராசிநாதனுடைய பொசிஷன் மட்டும்தான் சரியில்லை, மற்ற கிரக அமைப்புகள் மேஷராசிக்கு நன்மை தருகின்றது. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது லாஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி நார்மலான வியாபாரம், அதாவது ஒரு பிஸ்னஸை பொறுத்தவரை கிராஜுவலாக ஜென்ரல் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதே போல் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வருமானம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும், ஜென்ரல் நார்மலான இன்கம் இருக்கும், ஃப்ளோ அதிகமாகாது கம்மியாகாது, பிஸ்னஸும் டவுன் ஆகாது. ஸோ நார்மலாக உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் நடக்குமோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரொட்டேஷன் சம்மந்தப்பட்டதும் சரிதான், குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதும் சரிதான், அதுவும் நிதானமானதாகவே இருக்கும். இங்கே எந்த இடத்துல மேஷராசி என்பர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பணம் கொடுக்கல் வாங்கல முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற சமயத்தில், அதே சமயத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப் பண்ணுறது, புதிய ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது அல்லது பொறுப்புகளை ஒப்படைக்கிறது நம்புறது, இந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. இதை தவிர்த்து இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 6 இடத்துல இருக்கிறார், அதுவும் கண்ணீர் இருக்கக்கூடிய செவ்வாய். அப்படி பார்க்கின்ற பொழுது கடன் சுமைகள் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும், அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட வேண்டியது இருக்கும் மேஷராசி நேர்களே. அப்போ கடன் சார்ந்த வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறேன், இதெல்லாம் உங்களோட பர்த் சார்ட்டை கொண்டு பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயம் அந்த கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அப்போ தொழில் சம்பந்தமான எதிரிகள், வியாபார சம்பந்தமான கடன் சம்பந்தமான எதிரிகள் அவருடைய தொந்தரவு அதிகரிக்குமே ஆனால்
அதுக்குரிய பிராய்ச்சி ஆஸ்பர் ஒரு பர்த் சார்ட் அவங்க பர்த் சார்ட் பிரகாரம் அனலைஸ் பண்ணி அனலைஸ் செஞ்சு அதுக்கான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே. அடுத்ததான் வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மேஷராசி என்பர்களே. ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரை ஓப்பனிங் ரொம்ப குறைவானதாகவே இருக்கும். பொதுவாக என்னுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும், கிரகத்துடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும் என்று கேட்டீர்களேயானால், செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கணும், செய்கிற வேலையை முதல்ல அதை காப்பாற்றிக்கணும், கொஞ்சம் அதில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். அது நீங்கள் எந்த ரேங்க்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹையர் ரேங்க் ஜென்ரல் மேனேஜருக்கும் மேல ஒரு ஹையர் ரேங்க் இருக்குது, இல்லை நான் தான் டைரக்டரே அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நார்மல் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும், அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை செய்கிற வேலையை காப்பாற்றிக்கணும், ஜம்ப் பண்ணுறதோ வெளியில் போகிறதோ அந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் அடுத்த மாதங்களில் தான் ஒத்து வரும். ஸோ வேலை வாய்ப்பு கவனம் தேவை. சரி, புதிய வேலை கிடைக்குமா, அங்கே ஜாப்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் முயற்சி எடுங்க, உங்களுடைய பர்த் சார்ட் கொடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கடன் சுமைகள் தான் சொல்லிட்டு நிச்சயமாக பிரச்சனைகள் தலைதூக்கும், நீங்கள் அதை கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட செவ்வாயுடைய ஆதிக்கம், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசாங்க பர்மிஷன் சம்பந்தப்பட்டதோ லைசன்ஸ் சம்பந்தப்பட்டதோ அல்லது அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ பூமி சார்ந்த தொழில்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு மாதம் கவனம் தேவை என்பதை தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ஈடுபட்டு, அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே அரசியலுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கான செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் செலவை குறைத்து கொள்வது சிறப்பு. அல்லது உங்களுக்கான பொசிஷனோ அல்லது உங்களுக்கான போஸ்டிங்கோ அல்லது உங்களுக்கான பவர் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது அடுத்தடுத்த மாதங்களில் நடைபெறும். அதே போல தாங்க சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையிலே இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. திரும்பவும் அந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை நிகழ்கிறது. அப்போ அந்த புதன் சுக்கிரன் வந்து சுய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறைக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் சினிமா துறையில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பதோ சிறப்பு. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுடைய பர்த் சார்ட் திரும்ப சொல்லணும். மேஷராசிக்கு பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, இப்போ கோச்சாரங்கள் எப்படி இருக்கு, அது கால்குலேஷன் போட்டு தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். மேஷராசி அன்பர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடிய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்கிட்ட இடம் இருக்குது சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூட நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உடைய பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் கிடையாதுங்க, திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசநேசன். நன்றி. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.